இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மாறுகிறார். ஆண்டவராக இயேசு விதமாக சொல்கிறார், ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வானானால் அவன் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவன் என்ன செய்வேன், ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது பெருமழை வந்தது, பெரும் காற்று அடித்தது, பெரும் வெள்ளம் வந்து வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு என்ன செய்யவில்லை, கீழே விழவில்லை, நிலைத்திருந்தது என்று நாம் கவனிக்கிறோம். ஆக அப்போ அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் என்னவாக மாறிவிடுகிறது, அஸ்திபாரமாக மாறிவிடுகிறது. த மோர் யூ நோ அபவுட் கிரைஸ்ட், த மோர் யூ கேன் பி ஷுர் அபவுட் யுவர் ஃபவுண்டேஷன். அதாவது கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தின் மேல் நமக்கு என்ன உண்டாயிருக்கும், நம்பிக்கை உண்டாயிருக்கும், உறுதி உண்டாயிருக்கும் என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்போ கிறிஸ்து யார் என்பதை குறித்து நாம் தியானிக்கக்கூடிய பகுதி கொலோசியர் 1வது அதிகாரத்தில் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். 15வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் அதர்சனமான தேவனுடைய தச்சு ரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் எப்படிப்பட்டவர், முந்தின பெருமானவர் என்று வேதம் போதிக்கிறது. 16வது வசனத்தில் நாம் கவனித்தோம், அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தில் அவர் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, எதையெல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ அதையெல்லாம் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். இஸ் நாட் ஓன்லி தி கிரியேட்டர் பட் ஆல்சோ தி சஸ்டெய்னர் ஆஃப் எவ்ரி திங் தட் ஹஸ் பீன் கிரியேட்டட். அதனால 17வது வசனம் எப்படி சொல்கிறது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் என்ன செய்கிறது, நிலை நிற்கிறது. 18வது வசனத்தை இணைந்து வாசிக்க போகிறோம், எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கடந்த வாரங்களில் அவர் எப்படி முதற்பேரும், அதாவது முதன்மை தன்மை அவருக்கு இருக்கிறது, எப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையின் தலையாக இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் கவனித்திருக்கிறோம். இந்த நல்ல கடைசி அந்த வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர், வாசிங்க அந்த பகுதியை மாத்திரம், அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அதனது மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர், ரிசரக்ஷன், அதாவது கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கிறது. எப்படி த சென்ட்ரலிட்டி ஆஃப் தி கிரைஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, ஆஃப் கிரைஸ்ட் அந்த க்ரூசிஃபிக்ஷன், அதாவது கிறிஸ்துவத்தினுடைய மையம், கிறிஸ்து அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆக இங்கு நாம் கவனிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். சொல்லுங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேர். அவர் எப்படி மரித்தோரிலிருந்து முதற் பேரானவர், ஏன்னா அவர் மரித்து உயிரோடு எழும்புவதற்கு முன்பதாக அவரே நிறைய பேரை உயிரோடு என்ன செய்திருக்கிறார், எழுப்பியிருக்கிறார். அப்போ லாஸ்ரு மரித்து உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, ஒரு வாலிபனை எழுப்பியிருக்கிறாரு, ஒரு சிறு பெண்ணை என்ன செய்திருக்கிறாரு, எழுப்பியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் இவருக்கு முன்னாடியே மரணத்திலிருந்து எழுந்து வந்தவங்க தானே. அப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் இவர் ஃபஸ்ட்டு வர முடியாதே, அவங்க தானே ஃபஸ்ட்டு வரணும். இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டோம்னா அங்கு வந்து எலிசா எலியாவனுடைய ஊழியங்களில் கவனித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ வல்லமையினாலே மரித்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் எந்த கணக்கில் கொண்டு போய் வைக்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி தோணுகிறார். ஆகினால் தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களே, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், முதற் பேரானவர். எந்த வகையில் அப்படின்னு நம்ம கவனிப்போம் என்றால், அந்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டது உண்மைதான், எழுப்பப்பட்ட லாசரு கொஞ்ச நாள் வாழ்ந்து பின்ன என்ன ஆயிட்டார், மரிச்சு போயிட்டார். அவருக்கு ரெண்டு அனுபவம், நல்ல அனுபவம். மனுஷனுக்கு எல்லாருக்கும் இந்த ரெண்டு அனுபவங்கள் இருக்குது. ஒன்று நம்முடைய பிறப்பின் அனுபவம், அதை குறித்து நம்மகிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் பட் வி கேன் நாட் எக்ஸ்பிளைன், வி டோன்ட் ரிமெம்பர் மச். அதை குறித்து நமக்கு அனுபவமே கிடையாது, அனுபவம் இருக்கிறது விளக்கம் சொல்ல முடியாது. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அனுபவம் என்னவென்றால் மரணம். அந்த மரணத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது, ஏன்னா அது வந்துருச்சுன்னா நம்ம இருக்க போகிறது இல்லை. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறது தான், இந்த ரெண்டுமே காமன் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தாலும் இங்கு அந்த மரணத்தை குறித்து கிறிஸ்து ரொம்ப என்ன செய்திருக்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அஸ்திபாரமான விஷயமாக இருக்கிறார். அப்போ ஏன் கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ரு உயிரோடு எழுந்தார், அப்புறம் வாழ்ந்தார், திரும்ப என்ன செஞ்சு போயிட்டார், மரித்து போயிட்டார். ஆனால் கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த கேட்டகரியில் பார்க்கும் பொழுது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்,
இப்போ ஏன் இந்த மரணத்தை குறித்து நம்ம படிச்சுக்கணும், ஏன் தெளிவடையணும், ஏன் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம்? ஏனென்றால் மரணமே இல்லாத வீடு எங்காவது இருக்கிறதா? இல்லை, எல்லாருக்கும் என்ன வரப்போகுது? மரணம் வரத்தான் போகுது. ஆகினால அதை நினச்சி இப்போவே சோகமடையணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சத்தியத்தை நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15 நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Why Christ resurrection is very important. What is the significance? அதாவது கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் ஏன் ரொம்ப முக்கியம், அதற்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:13 நாம் இணைந்து வாசிப்போம் என்றால் வாசிக்கலாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் என்ன செய்யவில்லை, எழுந்திருக்கவில்லை. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கு கிடையாது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நாட்களில் 2 கூட்டத்தார் இருந்ததை நாம் கவனிக்க முடியும். பரிசேயர், சதுசேயர். சொல்லுங்கள், என்ன செய்யறது? பரிசேயரும் சதுசேயரும் தான். பரிசேயர் என்ன கூட்டக்காரர் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து உயிர்த்தெழுதல் மேலே அவங்களுக்கு என்ன இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. சதுசேயர் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சாதிக்கிறவங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியுறதான். இப்படிப்பட்ட ஒரு 2 விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்லும் பொழுது 13 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் யாரும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திருக்கு. அதுக்கு என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படியே இருந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா, பைபிள் எப்படி நமக்கு போதிக்கிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வெறுதா, உங்கள் விசுவாசமும். அப்போ கிறிஸ்து உயிரோடு எழும்பலை அப்படின்னு வச்சுக்கொண்டா இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு வந்தது யூஸ் கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுறதும் என்ன இல்லை, யூஸ் இல்லை. நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறதும் என்ன இல்லை, யூஸ் இல்லை. எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்தோம்னா நம்ம விளங்கி கொள்ளலாம். மறுபடியும் 16:17 வாசிக்க போகிறோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் என்ன செய்யவில்லை. திரும்ப அதையே ஏன் வாசிக்கிறோம், ஏன், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், அவனுடைய முக்கிய அம்சம் என்ன? 17 கவனிக்க போகிறோம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் என்ன செய்வீர்கள். இப்போதான் முக்கியமான ஒரு அம்சத்தை தொடர்றார். கிறிஸ்து உயிரோடு அதாவது எழும்பாமல் இருப்பார் என்றால் நம்முடைய விசுவாசம் வீணாக போவது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நமக்கு என்ன இல்லாமல் போயிடும், சொல்லுங்க, என்ன இல்லாமல் போயிடும், விமோச்சனம் இல்லாமல் போயிடும், பாவ பரிகாரம் இல்லாமல் போய்விடும். பாவம் ஒரு மனுஷனை கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய சக்திக்கு யாரும் தப்பக்கூடிய ஒரு மார்க்கமே இல்லை. அந்த பாவத்தை வென்றவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவரே வெல்லலை, அவரே எழுந்திருக்கலன்னு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பாவத்திலிருந்து என்ன வராது, விமோச்சனமே என்ன செய்யாது, வராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இப்போ 19 வரும்பொழுது இன்னொரு ஆஸ்பெக்ட், இன்னொரு அம்சத்தையும் அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். 19 வாசிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டத்தக்கவர்களாக இருப்போம். அப்போ இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை, உயிர்த்தெழுதலை இல்லை அப்படின்னு ஒரு அப்ரோச் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், அப்போ ஆஃப்டர் லைஃபு ஒரு விஷயமே இல்லை. அப்போ என்ன லைஃப் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் இம்மை மாத்திரம் தான் இருக்கிறது. சொல்லுங்கள், என்ன மாத்திரம் இருக்கிறதுங்க, இம்மை மாத்திரம் இருக்கிறது. என்ன இல்லாமல் போயிடுச்சு, மறுமை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ மறுமை இல்லைன்னா என்ன ஆகும்? பைபிளில் எப்படி அற்புதமாக சொல்லியிருக்கிறது என்றால், இம்மைக்காக மாத்திரம் நம்ம வாழக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்மை போல பரிதவிக்கப்பட்ட ஜனம் வேறு யாருமே இல்லைன்னு சொல்கிறார். அது எப்படி, ஆங்கிலம் எப்படி சொல்லுகிறது என்றால், இஃப் யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட் ஜஸ்ட் ஃபார் திஸ் லைஃப், யூ ஆர் த மோஸ்ட் மிசரபிள் பர்சன் இருக்கிறார். மிசரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பிக்கை இல்லாத ஒரு, அதாவது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத ஒரு நபராக நம்ம வாழ முடியும். எப்படி, அதையும் இன்னும் விளக்கும்படியாக இருக்கிறேன். பிரசங்கி புஸ்தகம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? பைபிளில் இருக்க திருப்ப வேண்டாம். பிரசங்கி புஸ்தகத்தை நீங்கள் சோகமாக இருக்கும்போது வாசிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் முன்ன காட்டில் என்ன ஆயிடுவீங்க, ரொம்ப சோகமாயிருவீங்க. இந்த தத்துவமெல்லாம் ரொம்ப யாருக்காவது பிடிக்கும்னா அதை வாசிச்சிங்கன்னா, வெரி ஃபிலசாஃபிக்கல் திங்கிங், அதாவது ரொம்ப தத்துவ ஞானி யார் இல்லையா, சாலமோன் தத்துவ ஞானி, ரொம்ப யோசித்து எழுதுகிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, மாயை மாயை எல்லாமே மாயை. ஏன், வேலை கிடைக்காதனால இப்படி வந்துட்டாரா இல்லையா, பணம் காசு பணம் இல்லாதனால இந்த மாதிரி பேசுகிறாரா? இல்லை இல்லை, சாலமோன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி இருந்த மனுஷன் இப்படி ஏன் பேசுகிறாருன்னு உங்களுக்கே கேள்விக்குறியாக வந்துடும். சாலமோன் தான் இஸ்ரவேலினுடைய ராஜா. அவனுடைய காலத்தில் பொற்காலம்னு சொல்கிறாங்க. என்ன காலம், பொற்காலம்.
அவனுடைய காலத்தில் தங்கம் அவ்வளவு அதிகமாக இருந்ததுனால வெள்ளிய ஒரு பொருட்டாவே என்ன செய்யலை, அவங்க மதிக்கலை. இல்லையா, அந்த அளவுக்கு செல்வ செருக்காக இருந்த ஒரு மனுஷன், மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளோ பணம் இருந்து இப்போ உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க, பணம் மாத்திரம் இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாயிருவோம். ஆனால் பணம் இருக்கிறவர் தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மாயை மாயை எல்லாமே. இவர் என்ன சன்னியாசியா இல்லையா, அதனால தான் இப்படி குடும்பம் குழந்தை குட்டி இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டார். ஐயோ, இவர் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா, இவருக்கு எத்தனை மனைவி மறுமனையாட்டிகள் எல்லாம் இருந்தாங்கன்னா இல்லையா, பைபிள் சொல்லியிருக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அதனால் உங்களே என்னையும் காட்டில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். ஒரு சின்ன பையன் அங்கே போனாலும், அப்பா நீ யார் பையன், அப்பா நீங்கள் தான்ப்பா, ஓ அப்படியா, அப்போ உங்கள் அம்மா யார் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவருடைய குடும்பம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய குடும்பம், இவ்வளோ எல்லாம் எங்கே பார்த்தாலும் மனைவி பிள்ளைகளெல்லாம் இப்படி நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில் இருந்தாலும் அவருடைய கன்க்ளூஷன் என்ன தான் கன்க்ளூஷன், மாயை மாயை எல்லாம் மாயை. படிக்காதனால இப்படி பேசுகிறாரா, இல்லை நல்லா படிச்சிருக்கிறார் இல்லையா, ஞானவான், அவனுக்கு முந்தியும் பிந்தியும் அவனை போல ஞானவான் யாருமே இல்லை. ஆனால் பிரசங்கி படித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் இந்த புலம்பல் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அவள் எப்படியெல்லாம் புலம்புறாரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா சம்பாரிச்சிருக்கிறேன், நிறைய வீடு வச்சுருக்கிறேன், நிறைய தோட்டங்கள்லாம் வச்சுருக்கிறேன், பணம் நிறைய பேங்க்கில் வச்சுருக்கிறேன், நகையெல்லாம் வச்சுருக்கிறேன், ஆனால் என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் செத்து போயிட்டேன்னா எவன் தூக்கிட்டு போவான்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல, இப்போ ஏன் தான் சம்பாரித்தோம்னு எனக்கு எப்படி இருக்கிறது, நீங்கள் ஏன் வருத்தப்படணும், நான் சொல்ல வேண்டிய இது நான் சாலமோனை குறித்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆமாம் அதுதானே, நம்ம பணமெல்லாம் எவன் தூக்கிட்டு போகிறான் இல்லையா, அதனால் போகிறக்கு முன்னாடி செலவு பண்ணி, நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதே, நான் சொல்ல வேண்டிய பண்ணிக்கிறதா, நிறைய சிக்கல் இருக்கிறது இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், நான் போயிட்டு நான் பணமெல்லாம் எவன் எடுத்துகிட்டு போவானோ எவனுக்கோ தானே நான் சேர்த்து வைக்கிறேன், இப்படி உழைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல எப்படி அவர் பேசுகிறாருன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அறிவு இருந்து நம்ம நிறைய படித்து நம்ம ரொம்ப ஞானவானாக இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு முட்டால் மறிக்கிறான் ஒரு ஞானவானம் என்ன செய்கிறான் மறிக்கிறான், ரெண்டு பேரையும் ஒரே கல்லறையில் போய் அடக்கம் பண்ணுறாங்க, அவனுக்கும் நமக்கும் என்ன இல்லாமல் போயிடுச்சு, வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சோகமாகவே இல்லை பேசிகிட்டு இருப்பார். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மறுமை குறித்து அவர் சிந்திக்கிறதே இல்லை. எதை மாத்திரம்தான் யோசிக்கிறாரு, இன்னைக்கு மாத்திரம், கோயம்புத்தூர் மாத்திரம், இப்போ மாத்திரம், இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது. இப்போ மறுமை குறித்து ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னால், பைபிளில் சொல்லியிருக்கிறது அல்லவா, அவர்களைப் போல பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் வேறு யாருமே இல்லை. சாலமோன் த ரிச்சஸ்ட் மேன் வாஸ் த மோஸ்ட் மிசரபிள் மேன், அதாவது உலகத்திலே வச்சு மிகவும் செல்வம் நிறைந்த ஒரு மனுஷன் மிகவும் சோகம் நிறைந்த மனுஷனாக இருக்கிறான். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், மறுமை குறித்து அவன் என்ன செய்யவில்லை, அந்த பகுதிகளில் சிந்திக்கவே இல்லை. நீங்கள் அந்த 12 அதிகாரத்தில் எங்காச்சும் ஒரு பிரைட் ஸ்பாட் வருது அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று ஒரு 2-3 நேரத்தில் சந்தோஷமாக பேசுவார். அந்த 2-3 நேரத்தில் எதை குறித்து பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் ஆண்டவரை குறித்து பேசுவார். அவரை குறித்து பேசின உடனே என்ன வந்துடுது, சந்தோஷம் வந்துடுது. அவரை இல்லாமல் மற்ற எல்லாவற்றையும் பேசினால் அவர் எதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, வருத்தத்தில் தான் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி மிசரபிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆகினால் தான் பவுல் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால், வெறும் நவ் அண்ட் ஹியர், ஹியர் அண்ட் நவ்னு சொல்லுவாங்க, இப்போ மாத்திரம்தான் இருக்குது, மறுமையில் நமக்கு ஒன்றும் இல்லை, மறுவாழ்வே இல்லை அப்படின்னு நினச்சோம்னா வாழ்க்கை ரொம்ப சோகமாக மாறிவிடும். பைபிள் எப்படி ஒரு வசனம் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்றால், நான் நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக போகிறேன். நிறைய பேர்த்துக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனமாக இருக்கிறது இல்லையா. அந்த வசனத்தில் ஒரு பகுதி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்க, மறு விஷயம் இன்னொரு பகுதியில் இருக்கிறோம். நிர்வாணியாக வந்தது உண்மை, ஆனால் நிர்வாணியாக வந்ததுனால ஒன்றுமே கொண்டு வரலன்னு சொல்ல முடியாது. சட்ட தைக்கிற அறிவோடு தான் மனுஷன் பிறக்கிறான், நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா. அப்போ நிர்வாணியாக வந்தான்னா நிர்வாணியாகவே இருந்தான் இல்லை இல்லை, அப்போ அறிவோடு தான் வந்திருக்கிறான், கிருபையோட தான் கர்த்தர் அவனை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். போகும் பொழுது வெறுமையாய் போகிறானா இல்லையா, அங்கே பைபிளில் சொல்லியிருக்கு நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன். ஆனால் உண்மை என்ன, பைபிளே இன்னொரு இடத்துல இப்படியாக நமக்கு போதிக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று எழுது சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பாக்கியவான், ஏன் பாக்கியவான்கள், அவங்க வாழ்க்கை மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாது, அவர்கள் தேவனுக்கென்று செய்த கிரியைகள் அவர்களோடைய கூட என்ன செய்கிறது போகிறது. அப்போ நீங்கள் போகும் பொழுது வெறுமையாக போகிறீங்களா நிர்வாணமாக போகிறீங்களா, இல்லை இல்லை, நம்ம ஆண்டவருக்காக என்னெல்லாம் நன்மை செஞ்சுருக்கிறோமோ அதையெல்லாம் அந்த கிரியைகள் எல்லாம் நம்மோடு கூட வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, என்ன செஞ்சு என்னத்தை கண்டோம், எதுக்கு நம்ம செய்யணும், யாரோ அனுபவிச்சுட்டு வரக்கு நான் ஏன் உழைக்கணும், யாருக்கும் நன்மை வர்றதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற தன்னலமான வாழ்க்கை என்ன செய்துவிடும், நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலெக்சாண்டர் தி கிரேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, புஸ்தகங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம்.
அவரை குறித்து இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அதாவது அவர் மறிக்கும் பொழுது முன்பதாக சொன்னாராம், ஏன்னா அடக்கம் பண்ணும் பொழுது பெட்டிக்குள்ள என்ன வச்சுட்டு ரெண்டு சைடில் ஓட்ட போட்டு ரெண்டு கையை வெளியில் விட்டுட்டு அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு காரணம் அப்படின்னா, கை ரெண்டும் வெளியில் இருக்கும்போது ஒன்றையும் கொண்டுட்டு வரல, ஒன்றையும் கொண்டுட்டு போகல அப்படிங்கிறத மக்கள் வழங்கி கொள்ளும்படியாக இப்படி தான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாராம். அவரை குறித்து இன்னொரு சம்பவம் இருக்கிறது இல்லையா. 33 வயதில் உலகத்தில் எதையெல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சாரோ அதையெல்லாம் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு இரவு உட்காந்து யோசிக்கிறார் இல்லையா, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம், 33 வயசு தான் ஆச்சு, இனி என்ன பண்ணுறது, பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, இப்போ தான் அலெக்சாண்டர் தி கிரேட் ஆகிட்டார், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஆகையினால என்ன பண்ணாருன்னு சரித்திரம் சொல்கிறது, நன்றாக மது அருந்தி அந்த நாளில் அப்படி மயக்க நிலையில் கீழே வந்துட்டார் வெளியிலேயே. அப்போ மழை பெஞ்சு அந்த மலையிலேயே காலையில் வரைக்கும் நனைஞ்சதுனால நிமோனியா காய்ச்சல் வந்து என்ன செஞ்சிட்டாரு, செத்து போயிட்டாருன்னு சரித்திரம் சொல்கிறது. இந்த மனுஷன் மரித்தது சந்தோஷமான ஒரு மரணம் அல்ல, எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, விரக்தி இருக்கிறது. இந்த விரக்தி வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மறுமையை குறித்ததான அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி கிடையாது, இம்மையிலும் மறுமையிலும், சத்தமாய் சொல்லுங்கள், இம்மையிலும் மறுமையிலும். அப்போ இம்மைக்காக மாத்திரம்னா பரிதாபம். அடுத்த வசனத்துக்கு நம்ம வருவோம். 1 கொரிந்தியர் 15:20 நாம் கவனிக்கும் பொழுது வேதம் நமக்கு எப்படி போதிக்கிறது வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ இம்மைக்காக மாத்திரம் அல்ல கிறிஸ்து, மறுமைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எப்படி என்று கேட்டால், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், முதற் பலனாக இருக்கிறார். அப்போ எப்படி இதை நம்ம வழங்கிக் கொள்ளணும், இவருடைய உயிர்த்தெழுதலில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது, ஏன் அது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கும்படியாக இருக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் எல்லாம் பைபிளில், பைபிள் வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பைபிள் கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் திறந்து ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். முதல் பகுதி தான் நம்ம இந்த விளக்கத்துக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மக்கள் மரிப்பது எதனால் என்று கேட்டால், ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, இதை நீ செய்யும் நாளில் சாகவே சாவாய், அதுதான் பாவம். பாவம் செஞ்ச நாளில் உனக்கு மரணம் நியமிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறார். இப்போ பாவத்தின் சம்பளம்தான் மரணம் என்று சொன்னால், கிறிஸ்துவும் மரித்திருக்கிறதுனால அவரும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கருத்து கொண்டு வரலாம். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதான், பாவத்தின் சம்பளம்தான் மரணம். அப்போ கிறிஸ்துவும் என்ன செய்து விட்டார், மரித்தார். அப்போ பாவத்தினால தான் மக்கள் மரிக்கிறாங்க, கிறிஸ்துவும் மரித்தார் அப்படின்னா அவரும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தமாயிரும். ஒன்றும் பயப்படாமல் சொல்லுங்கள், அவரும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தமாயிரும். அதனால தான் சொல்கிறேன், அவருடைய மரணம் ரொம்ப வித்தியாசமானது, அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது, வித்தியாசமானது. எல்லாரும் பாவத்தினால் அவர்கள் மரித்து போனார்கள், ஆனால் இயேசு மரிக்கும் பொழுது பாவத்தினால் மரிக்கவில்லை, பாவத்திற்கென்று மரித்தார். நான் சொல்கிற வித்தியாசத்தை நீங்கள் வயதிலிருந்து சொன்னால் உங்கள் மனசில் நல்லா புரியும். இயேசு பாவத்தினால் மரிக்கவில்லை, சொல்லுங்கள், இயேசு எதனால் மரிக்கலை, பின்ன எதுக்காக மரித்தார், பாவத்திற்கு என்று இயேசு என்ன செய்திருக்கிறார், என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். எவ்ரிபடி டைட் பிகாஸ் ஆஃப் சென், கிரைஸ்ட் டைட் ஃபார் சென் இருக்கிறது, அதாவது டூ சென் அப்படின்னு நீங்கள் வாசிக்க முடியும். என்ன வித்தியாசம் கவனிச்சு பாருங்கள். அதே ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிட்டு அப்புறம் 9வது வசனத்துக்கு போனோம்னா அந்த விளக்கத்தை நம்ம ரொம்ப அற்புதமாக விளங்கி கொள்ள முடியும் இல்லையா. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பேரானவர், அவரே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறார். வாசிப்போம் ரோமர் 6:10 வாசிக்கலாம். அவர் மரித்தது கவனிங்க, எதுக்கென்று மரித்தார், பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து எதுக்காக மரித்தார், இப்போ ஏசாய் 53 தீர்க்கதரிசி எப்படி சொல்கிறாரு, அவர்தாமே இல்லையா நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செய்தார், சுமந்தார். ஏன் நம்முடைய இதை சுமக்கிறாரு, ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை, ஆகினால் அவர் சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ எதுக்காக அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறோம். அதை போக போகும்போது நம்ம அந்த விடையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 10வது வசனம் எப்படி சொல்கிறது, அவர் மரித்தது எதற்கென்று மரித்தார்னு வாசிக்கிறோம், பாவத்திற்கென்று மரித்தார். அப்போ பாவத்தினால் அல்ல, பாவத்திற்கு
என்று மரித்ததுனால பைபிள் சொல்லுகிறது ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று. இப்போ லாசர் எத்தனை தடவை மரித்தார்? ரெண்டு தடவை. நான் சொல்லுவேன் லாசர் எத்தனை தடவை? ரெண்டு தடவை மரித்தார். அப்புறம் இயேசு உயிரோடு அவனை எழுப்பினார். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப என்ன செஞ்சிட்டார்? மரிச்சிட்டார். இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார். அப்புறம் சொல்லுங்கள், அப்புறம் என்னாச்சு? நம்ம ஊரில் புக்கெல்லாம் காஷ்மீருக்கு வந்தார், அப்புறம் அங்கே மரித்து போயிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. மரித்தார், எவ்வளோ தடவை மரித்தார்? ஒரே தடவை மரித்தார், அப்புறம் உயிர்த்தார். இப்பொழுது என்றென்றைக்கும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இப்போது என்ன விசேஷம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் முதல் சொன்ன ஈக்குவேஷனை கவனித்து பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? அப்போ ஒன்பதாம் வசனத்தை இப்போ கவனிங்க. இப்போ ஒன்பதாம் வசனத்தை நம்ம கவனிக்கணும், எல்லாரும் இணைந்து வாசிப்போம், வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி என்ன செய்வதில்லை, மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், மரணம் இனி அவரை என்ன செய்வதில்லை, ஆண்டு கொள்வதில்லை. மறுபடியும் வாசிக்க போகிறோம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி என்ன செய்ய போகிறதில்லை. இப்போ லாஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா, மரித்தார், உயிர் தெழுந்தார், மறுபடியும் என்ன செஞ்சிட்டார், மரிச்சு போயிட்டார். ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி என்ன செய்வதில்லை, மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், மரணம் இனி அவரை என்ன செய்ய முடியாது. அப்போ இங்கே தான் இன்னொரு அற்புதமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதல் சொன்ன ஒரு குறிப்பு தான், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதையும் ஜெயித்தாகணும். சொல்லுங்கள், நான் சொல்கிறது கருத்து புரியுதா உங்களுக்கு? பாவத்தினால தான் என்ன வருது, மரணம் வருது. ஒரு பிரசங்கியார், ஒரு தெரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவர் சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் கூட்டத்திலிருந்து ஒருத்தன் ரொம்ப கிண்டலாக கேட்டானான், சம்பளம் மரணமாக இருந்தால் போனஸ் என்ன அப்படின்னு கேட்டானான். அப்போ பிரசங்கியாக சொன்னார், போனஸ் நரகம் அப்படின்னு சொன்னாராம். விளங்கிட்டீங்களா? அப்போ பாவத்தினால தான் என்ன வருது, மரணம் வருது. அப்போ மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதை கட்டாயம் நம்ம சரி பண்ணியிருக்கணும்? இப்போ பாவத்தை சரி பண்ணலன்னா திரும்ப என்ன செய்யும், பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லும் பொழுது மரணம் வந்து அவரை என்ன செய்ய முடியவில்லை, ஆண்டு கொள்ள முடியல. ஏன் மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய பாவத்தை இயேசு பரிகரித்திருக்கிறபடினால பாவத்தையும் பரிகரித்திருக்கிறார், அதனால் வரக்கூடிய மரணத்தையும் ஜெயித்திருக்கிறார். புரிந்தவர்கள் அல்லேலையா சொல்லலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ கவனித்து பாருங்க, அப்போ பாவத்தை அவர் பரிகரித்திருக்கிறதுனால பாவத்தின் விளைவாக வரக்கூடிய மரணத்தையும் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். இதை விளங்கி கொள்ளணும்னா 1 கொரிந்தியர் 15:56 நம்ம கவனிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:56 நீங்கள் கவனிச்சிங்கன்னா 55 வாசிப்போம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு. அப்போது மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பாவத்தை கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும், பரிகரிச்சிருக்கணும். பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ உதாரணத்தை இப்போ இப்படி யோசித்தோம்னா, அவர் இயேசு இருந்தாருங்க, சேரில் உட்காண்டிருந்தார், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து மரிச்சு போயிட்டார். அடுத்த நாள் 3 நாள் கழித்து என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு வந்துட்டார்னா அதனால் பிரயோஜனமே இல்லை. இயேசுவினுடைய மரணத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால், பைபிள் சொல்லுகிறது கல்வாரி சிலுவையில் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டது, சிந்தப்பட்டது. இந்த ரத்தம் சிந்தப்படுவது எதற்கு என்று கேட்டால், பைபிளே சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன வராது, பாவம் மன்னிப்பு வராது. அதனால தான் நம்ம ஊரில் கிடாய் வெட்டுறது, கோழி வெட்டுறது இல்லையா, பூசணிக்காயில் அரசாணிக்காயில் என்ன தடவுறாங்க இல்லையா, சிவப்பான பொருள் தடவி ரத்தம் வழிந்தோடுவது போல இந்த முறைகளெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ரத்தம் சிந்தினால்தான் பாவ பரிகாரம் உண்டாகும். ஆனால் குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மிருக இரத்தத்தினால் மனுஷ பாவம் போகாது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்படுகிறது. கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ சிலுவையில் இயேசு மரித்தார், மரிக்கும் பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்டால், அவருடைய இரத்தம் என்ன செய்யப்பட்டது, சிந்தப்பட்டதின் விளைவு பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பரிகரிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தினுடைய விளைவினால்தான் மரணம் வருகிறதா இருக்கிறதுனால, இந்த பாவத்தையே இயேசு பரிகரித்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எதையும் ஜெயிச்சிட்டாரு. சொல்லுங்கள், எதையும் ஜெயிச்சிட்டாரு, சத்தமாக சொல்லுங்கள், எதை ஜெயிச்சிட்டாரு, மரணத்தையும் என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அப்போ இந்த மரணத்தை அவர் ஜெயிச்சிருக்கிறதுனால தான்
இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதன் மேல ஒரு அதிகாரத்தையும் ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மரணம் வராதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் வரும். அப்படின்னா இந்த சத்தியம் கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் வரும் பொழுது இல்லையா, நமக்கு வயசு கூடிட்டே போகுது. கூடிட்டே போனோம்னா எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக இப்ப சோகமா இருக்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. ஏனென்றால் பாவத்தை பரிகரித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கின கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறார். கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றார். எப்படிங்க சாவை லாபகரமா சொல்ல முடியும்? எப்படி சாவு நமக்கு ஆதாயமா மாற முடியும்? காரணம், சாவை வென்றவர் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே. To be absent here is to be present with God. இங்க இல்லை என்றால் எங்குதான் இருக்க முடியும்? கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியும். அதனால இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் வேண்டிய சகல நன்மைகளையும் இயேசு ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். ஆகையினால அதை இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்கேயும் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க, மரணத்துக்கு அப்புறமும் எப்படிதான் இருப்பீங்க சொல்லுங்க. இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும். இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்ன கேட்டா, இயேசு பாவத்தை பரிகரித்து பிற்பாடு மரணத்தை என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். இது வந்து ஒரு நாணயத்துல ஒரு பக்கம் மாதிரி. இன்னொரு பக்கம் இருக்கிறது, எபிரேயர்கள் நிருபத்துக்கு நாம் போவோம் என்றால் அங்கு இன்னொரு அற்புதமான விஷயம் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 2:14 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு இதே சேம் இதே விஷயம்தான், ஆனால் இன்னொரு அம்சத்தை நாம் அங்கு கவனிக்க வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 2:14 எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாராகிய பிசாசானவதை தமது மரணத்தினாலேயே அழிக்கும்படிக்கு. அப்ப கவனிச்சு பாருங்க, இப்போ 14 என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் கவனிச்சு பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால அவரும் என்னவாக மாறினார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். இப்போ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்காரு. ஏன்னா சிலர் இப்படியெல்லாம் சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாருங்கள், இயேசு எதுக்கு உலகத்துக்கு வரணும்? இப்போ அடுத்த மாதம் என்ன வரப்போகுது சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் வரப்போகுது. எதுக்கு இயேசு உலகத்துக்கு வரணும்? நமக்கெல்லாம் ஒரு பண்டிகை நாள் கொடுக்குறதுக்கு தான் அப்படின்னு அர்த்தம் கொள்ள முடியாது. இயேசு ஏன் உலகத்துக்கு வரணும், ஏன் வீணாக வந்து இங்கே கஷ்டப்படணும், ஏன் மறிக்கணும், ஏன் உயிர் தழுதணும், இதையெல்லாம் தவிர்க்கும்படியாக பரலோகத்திலிருந்து எல்லாருக்கும் ஒரு பொது மன்னிப்பு கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால், அவர் இந்த கஷ்டமெல்லாம் பட்டிருக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை, நல்ல ஐடியா மாதிரி தோணுதான் இல்லையா? ஆனால் ஏன் அவர் வந்தாகணும் என்று கேட்டால், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், மாம்சம். பாவம் வந்து ஒரு மனுஷனால் உண்டானதுனால பாவ நிவர்த்தியும் யாருனால தான் உண்டாக முடியும், மனுஷனால தான் உண்டாக முடியும். இப்போ ஏன் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார் என்று கேட்டால், மனிதனாக மாறினால்தான் மறிக்க முடியும் சொல்லுங்க. நல்லது நான் சொல்கிறத திரும்ப சொல்ல வேண்டாம், மனிதனாக மாறினால்தான். ஏன்னா தேவன் என்ன செய்ய முடியாது, மறிக்க முடியாது அல்லவா? இப்போ மனிதனாக மாறினால்தான் மறிக்க முடியும். அடுத்ததையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும், மறிப்பதின் மூலமாக தான் மரணத்தை ஜெயிக்கவும் முடியும். நல்லா கவனிங்க, மனிதனாக மாறுவதனால் தான் என்ன செய்ய முடியும், மறிக்க முடியும். மறிப்பதின் மூலமாக தான் எதை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் மரணம் வருதா, வரும். ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் ஜெயித்திருக்கிறார். எப்படி ஜெயித்திருக்கிறார் என்று கேட்டால், அவர் மனிதனாக வந்து நம்மை போல இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவராக வாழ்ந்து மரித்து 3 உயிரோடு எழுந்ததின் விளைவாக மரணத்தை மீதும் அவருக்கு வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றியுள்ள தேவன் உங்களையும் வெற்றியுள்ளவர்களாக மாற்ற முடியும். புரிந்தவர்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அப்ப கவனித்து பாருங்க, இங்க இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோம். வாசித்து பார்த்தோம்னா 14 திரும்பமா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே. அப்போ இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு. முதல் சொன்னது என்னது ஞாபகிக்கோங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இந்த மரணத்துக்கு ஒரு அதிகாரி இருக்கிறான் சொல்லுங்க. இந்த மரணத்துக்கு யார் இருக்கான், ஒரு அதிகாரி இருக்கிறான். இப்போ இந்த மரணத்துக்கு அதிகாரியாகி இருக்கிற பிசாசை இயேசு எப்படி ஜெயித்தார் சொல்லுங்க, எப்படி ஜெயித்தார்? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்போ தாவீது கோலியாத்தினுடைய தலையை வெட்டினான்னு பைபிளில் வாசிக்கிறோம். எப்படி வெட்டினாரு,
நான் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கோலியாத்துடைய தலையை வெட்டினார். தாவீது கையில் என்ன இல்லை? ஒன்றுமே கிடையாது. அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனையே ஜெயித்திருக்கிறார். இயேசு எப்படி மரணத்தை ஜெயித்தார் சொல்லுங்க. முல்லை எப்படி எடுக்க வேண்டும்? ஆ, இப்போ சொன்ன வழங்கிட்டோம் அல்லவா. இப்போ இயேசு எப்படி மரணத்தை ஜெயித்தார் பாருங்க. மரணத்தை ஜெயிக்கணும்னா ரெண்டு விதத்தில் ஜெயிக்கலாம்னு ஒரு யூகம் இருக்கிறது. ஒரு 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 எண்ணம் என்னன்னா, மரிக்காமலேயே இருந்தால் நீங்கள் என்னத்தை ஜெயிக்கலாம்? மரணத்தை ஜெயிக்கலாம். ஆனால் அது சாத்தியமா? கிடையாது, சாத்தியம் கிடையாது. அப்போ இன்னொரு ஆப்ஷன் தான் இருக்கிறது. எப்படி தான் ஜெயித்தாகணும்? மரிப்பதின் மூலமாக தான் எதை ஜெயிக்கணும்? மரணத்தை ஜெயிக்க முடியும். இயேசு என்ன செய்தார்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை பரிகரித்ததுனால மரணத்தை அவர் என்ன செய்தார்? ஜெயமாக அவர் வெற்றி கொண்டார். இப்போ இந்த மரணத்தை ஜெயிக்கும் பொழுது இன்னொரு விஷயமும் நடைபெற்றிருக்கிறது. என்ன என்று கவனித்து பார்ப்போம் என்றால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலேயே அழிக்கும்படிக்கு. அப்போ ஏன் அவர் பிசாசை ஜெயித்தார் என்று கேட்டால், ஏன் இந்த மரணத்தின் மூலமாக அந்த வெற்றி உண்டாயிருக்கிறது? காரணம் என்ன? அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? 15 வசனத்தில் வாசிப்போம் என்றால், வாசிப்போம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்போ இயேசு மரணத்தை ஜெயித்து பிசாசனுடைய அதிகாரத்தை ஜெயித்திருக்கிறபடினால் இன்றைக்கு நீங்களும் நானும் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்பட வேண்டாம் இல்லையா? எவ்வளோ பெரிய தைரியமான மனுஷனாக இருந்தாலும் மரணம்னு வந்தால் அவங்களுக்கு என்ன வந்துடுது சொல்லுங்க? என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. ஆனால் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சிலுவைக்கு நேராக போய்கொண்டு இருக்கும் பொழுது மக்களெல்லாம் சத்தமிட்டு அழுகும் பொழுது இயேசு என்ன சொல்கிறாரு? எனக்காக என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்கள் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இது நிரந்தரமான ஒரு முடிவல்ல. தேவன் 3 நாளிலே உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவர் எழும்பியிருக்கிறதுடைய விளைவு என்ன என்று கேட்டால், பாவத்தை பரிகரித்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசையும் என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறதுனால இங்கே இன்னொரு அற்புதமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். வார வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18 ஆகிய வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இப்போ கவனிச்சு பாருங்கள், பாவத்தை வென்றிருக்கிறார், மரணத்தை வென்றிருக்கிறார், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசையும் என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். அதனுடைய விளைவு என்ன? 18 வசனத்தையே வாசிப்போமே, வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். வயவா கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். இப்போ முதல் பிசாசு தான் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தான். இப்போ அந்த அதிகாரத்தை அவர் முறியடித்து, பாவத்தை அவர் முறியடித்து, அவர் ஜெயம் கொண்டவராக எழுந்ததுனால இப்போ இயேசு மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறவன் இருக்கிறேன் என்று சொன்னவர் என்ன சொல்கிறாருன்னா, மரணத்திற்கான திறவுகோலை என் கையில் வச்சிருக்கேன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், மரணத்தின் திறவுகோல் யார் கையில் இருக்கிறது? அவர் கையில் இருக்கிறதுனால நீங்கள் மரணத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிறைய பேர் இப்படி இந்த சத்தியத்தை விளங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் மரணத்தின் மேல் பிசாசுக்கு அதிகாரமே இல்லை. உங்கள் மரணத்து மேலே யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு? இப்படி சொன்னீங்கன்னா பயந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்ப ஆரம்பிப்போம். நீங்கள் கிறிஸ்தவ மக்களாக இருந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா, மரணத்தை ஜெயித்தவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையின் மரணம் பிசாசு கையில் இல்லை, யார் கையில் தான் இருக்குது சொல்லுங்கள், யாருடைய கையில் இருக்கிறது? தேவனுடைய கையில் இருக்கிறதுனால நீங்கள் அதை கண்டு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், சில கிறிஸ்தவ மக்கள் கூட விபத்தில் மரித்து போகிறாங்க, வியாதியில் மரித்து போகிறாங்க. பல காரணங்கள்னால அவங்களுக்கும் என்ன வருகிறது? மரணம் வருகிறது. இப்போ விபத்து இவைகளெல்லாம் வந்த உடனே சிலர் ஒரு கருத்து சொல்லிடுவாங்க, பிசாசு கொண்டு போயிட்டான் அவரை, பிசாசு எங்கே என்ன செஞ்சிட்டான், கொண்டு போயிட்டான் அவரை அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடும். அப்போ இயேசு கைவிட்டுட்டாரா, இயேசு காப்பாற்றாமல் போயிட்டாரா அப்படிங்கிற பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வந்துடும். அதனால தான் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதோ மரணத்தினுடைய அதிகாரம் என் கையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அவர் கையில் மரணத்தின் அதிகாரம் மாத்திரம் இல்லை, நானே யார் கையில் தான் இருக்கிறேன். புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்லலாம். நீங்கள் யார் கையில் இருக்கீங்க? அவர் கையில் தான் இருக்கிறீங்க. அவர் கையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. உங்களுடைய மரணமும் யார் கையில் இருக்கிறது? அவர் கையில் இருக்கிறபடினால அவர் கையில் இருக்கிற ஒன்றாகிலும் இழந்து போவதில்லை. கை வைத்து அல்லையா சொல்லுங்கள்.
இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. சர்ஜரி பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஒரு பேப்பரில் கையெழுத்து போட சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் அதெல்லாம் யாருமே படிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் சுகம் கிடைச்சா போதும், ஆகினாலும் என்ன செஞ்சிருவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. கையெழுத்து போட்ட உடனே உங்கள் சரீரம், உங்கள் உயிர் யார் கைக்கு மாறிடுச்சு சொல்லுங்க. அதுவும் கரெக்டாக சொல்கிறேன், யார் கைக்கு மாறிடுச்சு? டாக்டர் கைக்கு மாறிடுச்சு. இப்போ டாக்டர் வந்து நம்ம கேட்குறோம், டாக்டர் இது மாதிரி ஆப்ரேஷன்லாம் முன்ன பின்ன பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை உங்களை வச்சு தான் படிச்சுக்கலாம்ட்டு நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இது வரைக்கும் தியரி கிளாஸ் தான் போயிருக்கிறேன், இன்றைக்கு தான் ப்ராக்டிக்கல்ஸே ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் தான் முதல் ஆள் அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்லுங்கள், அவர் கையில் உங்கள் உயிர் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை இல்லை, நீங்கள் டாக்டருக்காக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ அப்படி இருந்தாலும் சுகம் வேணும் என்பதற்காக நம்முடைய சரீரத்தையே யார் கையில் கொடுத்துட்றோம்? அந்த டாக்டர் கையில் கொடுத்து ஒரு மனுஷனை நாம் நம்புகிறோம். அவங்க நன்மை செய்வாங்கன்னு நாம் நம்பி நம்முடைய சரீரத்தையே நம்ம கொடுத்து அவங்களும் செய்ய வேண்டியதை செஞ்சு நம்ம மறுபடியும் நல்ல ஆரோக்கியத்தோடு வரும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த என்ன உள்ளவர்களாக இருக்கிறோம், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அவர்கள் மனிதர்கள், அவர்கள் குறைவுள்ளவர்கள், அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவங்க நல்லது செஞ்சிருந்தாலும் குறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் கைக்கு வரும் பொழுது அவர் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, குறைந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, என் கையில் இருக்கிற ஒன்றையும் ஒரு நாளும் ஒருவனாகினும் பறித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு அவர் கையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கையை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். கொஞ்சம் பேர் கையில் இல்லையோ, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது? அவர் கையில் இருக்கிறது. ஆகினால நம்முடைய மரண நாள் அது எப்படி என்னைக்கோ தெரியாது, எப்படி வருமுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஒன்று கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய மரணத்தின் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை இயேசு முறித்து விட்டார். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? கை உயர்த்தி ஆமென் என்று சொன்ன இதை புரிஞ்சு கொண்ட பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிலாத்து சொல்றார், எப்படி சொல்றாருன்னா, நான் உன்னை விடுவிக்கவும் முடியும், உன் உயிரை எடுக்கவும் முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி தனாவட்டா பேசுறாரு. அப்ப இயேசு வாய் திறந்து சொல்றாரு, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உன்னால ஒன்னும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சொல்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்றேன். அப்போ அவங்க அவருடைய உயிரை வாங்கிட்டாங்க. இல்லைங்க, பைபிள் சொல்லுகிறது அவர் தன் ஜீவனை கொடுத்தார், கொடுக்கவும் அவரால் முடியும், எடுக்கவும் அவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லை முற்றிலும் கர்த்தருடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறதுனால நாம் சந்தோஷமாக வாழ முடியும், கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. அப்போ ஒரு ஒரு திருச்சபையில் ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஒரு ஏர்லைன் கீழே வந்துருச்சு அல்லவா, நீங்கள் கவனிச்சு பார்த்துருப்பீங்க, நியூஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஏர்கிராஃப்டில் 40-60 பேர், ஒரு திருச்சபை சேர்ந்தவர் தான் அந்த ஏரோப்ளைனை மறிச்சு போயிட்டாங்க. 60 பேரும் 40 பேரும் ஒரே அந்த ஏர் டிசாஸ்டரில் ஒரு சர்ச்சை சேர்ந்தவங்க 40-60 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த உதாரணத்துக்கு புதன்கிழமை அது நடந்துருந்துச்சுன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய ஆராதனையை காமிச்சாங்க, நான் பார்த்தேன். அது ஆராதனையில் பார்க்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி, எல்லாம் கைதட்டி சந்தோஷமாக, நம்பிக்கையோடு, துக்கம் இருக்கிறது, சோகம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் நம்பிக்கையோடு கர்த்தரை துதித்து பாடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஆக்சிடென்ட்டில் அவங்க மரிச்சிருந்தாலும் அது பிசாசினுடைய அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு மேலே கிறிஸ்துவுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் ஒரு மாதிரி கோரமான முறையில் மரித்திருந்தாலும் அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க முடியும், கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம் இருக்கிறோம். அப்போ இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், அதாவது ஏன் இப்படி நடக்குது, இவங்கெல்லாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சவங்க தானே, ஆண்டவருடைய பிள்ளைங்கள் தானே, ஏன் இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்பது நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கிறோம். அதுக்கு என்ன பதில் நாம் சொல்ல முடியும் என்று கேட்டால், நீங்கள் நல்லவர்கள், உலகம் பொல்லாத உலகம். சொல்லுங்க, நீங்கள் நல்லவங்க, ஆண்டவர் பிள்ளைங்க தான், ஆனால் உலகம் எப்படிப்பட்டது, பொல்லாத உலகம். நீங்கள் நல்லவர்கள், ஆனால் பொல்லாதவர்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், வாழ்கிறீர்கள். நீங்கள் நல்லவர்கள், ஆனால் பிசாசு எப்படிப்பட்டவன், பொல்லாதவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பொல்லாங்கான உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது உங்கள் தவறு இல்லாமல் மற்றவர்கள் தவறு நிமித்தமாக உங்களுக்கு ஒரு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்திலும் கர்த்தர் லாபத்தை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறது புரிஞ்சா ஜெயிக்கலாம், இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம், அவ்வளோதான், திரும்ப புலம்ப வேண்டியதான். ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன், 80 வயசுக்கும் கூடுதலான அவருடைய வயது, அவருடைய ஊழியம் 130 செல்கிற தேசங்களில்
அவர் ஊழியம் நடைபெறுகிறது. 80 வயசில் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ வருஷம் ஆண்டவர் கெஞ்சி உழைத்து 100 தேசங்களில் அவருடைய நாமத்தை இல்லையா சொன்ன ஒரு அற்புதமான மனுஷனுக்கு இப்படி தான் வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்கிறது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அடக்காரன்னு சொல்லும் பொழுது அவர் எங்களுடைய தாப்பனார், அவர் தேவனத்தில் இருக்கிறார். அது நல்ல முடிவா இல்லையா சொல்லுங்க, நல்ல முடிவா இல்லையா? நல்ல முடிவு தான். இப்போ இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், ஒரு சாதகமான நிலை இல்லாமல் ஒரு மரணம் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது அந்த முறையை நீங்கள் பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்டிமேட்லி காட் ஹேஸ் தி அத்தாரிட்டி ஓவர் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையினுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கிறது சொல்லுங்க, யார் கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கையில் இருக்கிறது. பிசாசு கிறிஸ்துவை சிலுவையில் மக்கள் போட்டார்கள், கொன்றார்கள், இயேசு மரித்து போனார். மரித்து போனோடனே எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க இல்லையா? இல்லையா, எல்லா மனுஷன் மாதிரி இவரும் என்ன செஞ்சிட்டாரு, மறிச்சு போயிட்டார். பிசாசு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் இல்லையா? சிலர்லாம் நல்ல கதை சொல்லுவாங்க அதை குறித்து இல்லையா. வெள்ளிக்கிழமை இயேசு மறித்த உடனே அதாவது நரகத்தில் மிகப்பெரிய ஒரு பார்ட்டி வச்சுருந்தானா? யார் நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? மிகப்பெரிய ஒரு பார்ட்டி. என்ன பார்ட்டின்னா, நம்மளையெல்லாம் தோக்கடிக்க வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, செத்து போயிட்டார். நாமளே அவரை கொண்டு என்ன செஞ்சிட்டோம், போட்டுட்டோம், எல்லாத்தையும் தூண்டி விட்டு அவரை ஒரு வழி பண்ணிட்டோம். இனி வந்து நம்முடைய ஆளுகைக்கு என்ன இல்லை, எல்லையே இல்லை, ஏன்னா அவர் மறித்து போயிட்டாரு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவர் மறித்து தான் மரணத்தை ஜெயிக்க போகிறார். சொல்லுங்க, எப்படி தான் ஜெயிக்க போகிறாரு? மறித்து தான் மரணத்தை என்ன செய்ய போகிறார், ஜெயிக்க போகிறார். பைபிள் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலேயே என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அப்போ இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதனால் என்ன ஆசீர்வாதம் என்று கவனித்து பாருங்கள். பாவம் பரிகரிக்கப்பட்டிருக்கிறது, பிசாசு முறியடிக்கப்பட்டிருக்கிறான், மரணம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. வாய்திறந்து சொல்ல போகிறோம், பாவம் பரிகரிக்கப்பட்டு பிசாசு முறியடிக்கப்பட்டு மரணம் ஜெயமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விழுங்கப்பட்டிருக்கிறது. புரிந்தவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். இப்போ கவனிச்சு பாருங்க, வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். இப்போ வந்து நிறைய இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு டூர் போனோம். என்ன, எங்கே போனோம்? இஸ்ரேல் தேச டூர் போனோம். கடன் வாங்கியாவது அந்த ஊரில் போய் காலை வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? கேட்டிருக்கீங்களா? அங்கே போயிட்டு வந்துட்டோம்னா என்னமோ தெரியல, நல்லா இருக்குது, நான் இங்கேயே நல்லா தான் இருக்கிறோம், நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறதான், போங்க, வசதி வந்தால் போங்க, அதெல்லாம் தடையெல்லாம் கிடையாது. அப்போது பெரிய இவாஞ்சலிஸ்ட் அவங்க கூடலாம் போகிறாங்க, நல்லதான், ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்க. 95,000 ரூபா, 85,000 ரூபா அப்படின்னா நிறையா ரேட்டெல்லாம் இருக்கிறது. அங்கே போயிட்டு அந்த டூர்னுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, கலிலேயா கடலில் இங்கே தான் பேதர் மீன் பிடிச்சாருன்னு அங்கே ஒரு பொரிச்ச மீன் சாப்பிட்டுட்டு வர்றது அந்த டூர்னுடைய உச்சக்கட்டம் அல்ல. டூர்னுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னோம்னா, கரெக்டாக எங்கே கொண்டு போயிடுவாங்க, இயேசு வைத்திருந்த கல்லறைக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுதான் டூர்னுடைய உச்சக்கட்டம். அப்போது அவங்க போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்து வராங்க இல்லையா கல்லறை. நீங்கள் பார்த்துருக்கீங்க படம் தான், நான் படம் தான் பார்த்துருக்குறேன். அதில் வந்து பெரிய ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாட்டெல்லாம் நின்று எட்டி சிரித்து என்ன செஞ்சுருப்பாங்க, படம் எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ உள்ளே போய் இப்படி எட்டி பார்த்துட்டு வெளியில் வந்து அவங்ககிட்ட மைக்கை கொடுத்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமே இல்லாங்க, இல்லாத இடத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ ரூபா சொல்லுங்க, எவ்வளோ ரூபா? 95 ரூபா. ஆ, 95ஆ? 95,000 ரூபாய் கொடுத்து பிளேன் ஏறி, பிளேன் இறங்குற வரைக்கும் கர்த்தாவே காப்பாற்றுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அங்கே போய் இல்லையா இல்லையா அந்த கூட்ட நெரிசல் எல்லாம் லைனில் நின்று உள்ளே எட்டி பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க, உள்ளே ஒன்றுமே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனை. ஆனால் உள்ளே என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கிறது. வேறு எந்த கல்லறைக்கு போனாலும் ஏதாவது இருக்கும். நான் சொன்னதை விலையும் கொள்ள முடிகிறதா? வேறு எந்த கல்லறைக்கு போனாலும் என்ன இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இயேசு கல்லறை மாத்திரம்தான் உலகத்திலே வச்சு ரொம்ப பிரபலமான ஒரு இடத்துல திறந்து கிடக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. காரணம், அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆக கவனித்து பாருங்கள். அப்போ இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை என்ன என்று கேட்டால், அவரோடு கூட நம்மையும் என்ன செய்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரத்தில்.
நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், இப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததின் விளைவு மூன்று வெற்றி நான் சொல்லியிருக்கிறேன். பாவத்தை ஜெயித்திருக்கிறார், பிசாசை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். சரி, அவர் ஜெயிச்சிட்டாரு, எனக்கு எப்படி பொருந்தோம் இல்லையா? 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 2015 எனக்கு ஹவு இட்ஸ் இஸ் ப்ராக்டிக்கலி அ பிளெஸ்ஸிங் டு மீ, எனக்கு செயல் ரீதியாக என் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் உண்டாகிறது, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 13:36 நாம் அப்படியே வாசிப்போம், வாசிக்கலாம். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து அப்புறம் தன் பிதாக்களத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான்னு என்ன அர்த்தம்னா, சரீரம் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அவனுடைய கல்லறை கூட இப்போ இன்னும் நம்மத்தில் தானே இருக்குது அப்படின்னு பேதுரு ஒரு இடத்துல சொல்கிறார். சரி, கவனிச்சு பாருங்கள், அது தாவீதுடைய சம்பவம். இப்போ தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து 37ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். தேவனால் எழுப்பப்பட்டவரோ எதை காணவில்லை, அழிவை காணவில்லை. சரி, அதனால் எனக்கு என்ன நன்மை உண்டாக போகிறது, உங்களுக்கு என்ன நன்மை உண்டாக போகிறது? 38ஆம் வசனம் வாசிப்போம் என்றால், ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும் என்று. எதனால், யாருனால? கிறிஸ்துனால. கிறிஸ்து அப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் அழிவை காணவில்லை, அவர் அழிவை என்ன செய்திருக்கிறார், ஜெயித்து வந்திருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம்? முதல் சொன்ன பிரமாணம் இருக்கிறது, கவனிச்சு பாருங்க, பாவத்தின் சம்பளம். அப்போ இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாருன்னா எதையும் ஜெயிச்சிட்டாருன்னு பொருள், பாவத்தையும் ஜெயிச்சிட்டார். அவர் பாவத்தை ஜெயிச்சதுனால இன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், நான் சொல்றது புரிஞ்சிட்டிங்கன்னா ஜெயிக்கலாம். அவர் பாவத்தை ஜெயித்து பிசாசை முறியடித்து மரணத்தை என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறதுனால அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, பாவத்தை பரிகரித்தவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். இப்போ கேள்வி மாற்றி கேட்க போகிறேன், எத்தனை பேருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாருன்னு நம்புறீங்க இல்லையா? கொஞ்சம் பேர் கை தூக்கில் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரா, கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டாரா சொல்லுங்க, மன்னிச்சிட்டாரா, மன்னிச்சிட்டார். நிகழ்கால பாவம் மன்னிச்சிட்டார், எதிர்கால பாவம் மன்னிச்சிட்டார். நீங்கள் தான் நல்லா சொல்லியிருக்கிறீங்க, 3 ஆராதனையில் வச்சு எதிர்கால பாவத்தை என்ன செஞ்சிட்டார், மன்னிச்சிட்டாருங்கிறதுனால என்ன பண்ணலாம் சொல்லுங்க இல்லையா? ஏற்கனவே நம்ம ஃபர்கிவ்னஸ் வாங்கினதுனால நம்ம அதை செய்யலான்னு அர்த்தம் இருக்கிறதா, அப்படி அர்த்தம் கொள்ள முடியாது. ஒரு உங்களுக்கு ஒரு கடன் இருந்தது, அந்த கடனை ஒருத்தர் கட்டி தீர்த்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் போய் திரும்ப கட்டுவீங்களா சொல்லுங்கள், கட்டுவீங்களா? இல்லை இல்லை, ஏன்னா உங்கள் சார்பில் என்ன செஞ்சாச்சு, கட்டியாச்சு. நீங்கள் கட்டணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் திரும்ப அதை செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. புரிந்தவர்கள் அல்ல இல்லையா சொல்லலாம். அப்போ இயேசு மரித்து உயிர்த்ததின் விளைவாக பைபிள் சொல்லுகிறது, பாவம் மன்னிப்பு நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த நிச்சயம் நமக்குள்ளே வேணும் சொல்லுங்க, அந்த நிச்சயம் நமக்குள்ளே வேணும். எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாரா, இப்படி சத்தமாக சொல்லக்கூடாதா, மன்னிச்சிட்டாரா, அப்படி மன்னிக்கல இல்லை இதெல்லாம் மன்னிப்பாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனால யார் வந்துடுவான், பிசாசு வந்து சொல்லுவான், அவரெல்லாம் மன்னிக்க மாட்டார், மன்னிப்பார் ஆனால் உனக்கு மன்னிக்க மாட்டார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் 1-2 தடவை செஞ்சாங்க, நீ 1-2 தடவையா இல்லையா, நான் எழுதி எழுதி என் லிஸ்ட்டே பெருசாகி போச்சு, அதனால் கட்டாயம் உனக்கு மாத்திரம் என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார். அப்போ பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் குற்ற உணர்வு வந்துடும் சொல்லுங்கள், என்ன உணர்வு வந்துடும், குற்ற உணர்வு வந்துடும். குற்ற உணர்வு வந்து குற்றம் செய்தால் வரக்கூடிய உணர்வு தான் என்ன உணர்வு, குற்ற உணர்வு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, ஷேம்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, நான் குற்றம் செய்ததுனால எனக்கு வரக்கூடிய உணர்வை பார்க்கலாம், நான் எதை செஞ்சாலும் குற்றமாக தான் செய்வேங்கிற ஒரு நிலைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. இதையெல்லாம் பிசாசு பயன்படுத்தி மறுபடியும் பயத்தினால் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவான், ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால தான் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அவதிப்படுகிறவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி தேவன் பாவங்களை மன்னிக்கிறார். எத்தனை பேருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு, கைவேர்த்தி ஆமீன் என்று சொல்லுங்கள். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் பாவமெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நாம் எடுக்கும்போது கேட்டாங்களாம், கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன பதில் சொல்லணும், கொஞ்சம் யோசித்து ஜோம் பண்ணி அப்பாவை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிருந்தீங்கன்னா ஞானஸ்தானம் செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சிலர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, பாஸ்டர் எது கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லிடுங்க, சரின்னு சொல்லிடுங்க, பாவத்தை மன்னிச்சிட்டாரா, ஆமாம் இல்லையா, கர்த்தருக்காக வாழ்வீங்களா, ஆமாம், கஷ்டம்லாம் வந்து ஆண்டவர் விட்டு போயிடுவீங்களா, ஆமாம். நான் சொல்ல வேலைங்க,
ஏன்னா சொல்லி கொடுத்தவங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க நல்லா தான் கேட்பாங்க, எதை கேட்டாலும் என்ன சொல்லிடுங்க, ஆமான்னு சொல்லிடுங்க இல்லையா. இது வந்து தஞ்சாவூர் பொம்மை மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாகும். அப்போ கர்த்தர் என் பாவங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார். இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஏசாயாவில் வாருங்கள் வழக்காடுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாருங்க, வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். கம் லெட்டர்ஸ் ஆர்கியூ, ஆங்கிலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கம் லெட்டர்ஸ் ஆர்கியூ, வாருங்கள் என்ன செய்வோம், வழக்காடு. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அவைகளெல்லாம் கர்த்தர் கழுவி பணி போல நம்மை வெண்மையாக மாற்ற முடியும். அப்போ இன்னைக்கு இதெல்லாம் மன்னிப்பாரா, இதெல்லாம் கட்டாயம் மன்னிப்பார். எந்த பெரிய பாவமாக இருந்தால் உங்கள் கண்ணில் தான் பெரிய பாவம் சின்ன பாவம், ஆண்டவர் பார்வையில் எல்லாமே என்னதான் பாவம். அதனால தான் சொல்றாரு, கம் லெட் அஸ் ஆர்கி, வாருங்கள் வழக்காடுவோம், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை கர்த்தர் பணி போல வெண்மையாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இப்போ அடுத்த வசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், 39 வசனம். எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம், வாசிப்போம். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்போ 39 வசனத்தில் இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்கிறது, என்ன என்று கேட்டால், நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை யார் செய்து முடிச்சிருக்கிறான், தேவன் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டால், நியாயப்பிரமாணம் ஒரு ஆளையும் என்னவாக மாற்ற முடியல, நீதிமானம் மாற்ற முடியல. ஏன் அந்த முறை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீதி செய்கிறவர்கள் நீதிமான்கள். சொல்லுங்கள், நீதி செய்கிறவங்க நீதி செய்யணும்னா இந்த கற்பனையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கை கொள்ளணும். அப்போ இந்த கற்பனையெல்லாம் கை கொள்ள போய் முடியாமல் பவுல் சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னால் அதை என்ன செய்யலை, செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதையே தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன், யார் எனக்கு உதவி செய்ய முடியும். அப்போ நீ நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை யார் செஞ்சிருக்கிறா நமக்காக, சொல்லுங்க. மறுபடியும் வாசிச்சிங்கன்னா விளையும் கொள்ளலாம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். அப்போ கிறிஸ்து மரித்து பாவத்தை பரிகரித்து பிசாசை ஜெயித்து இதையெல்லாம் மேற்கொண்டு வந்ததுனால இப்போ அந்த அவர் மீது நம்ம விசுவாசம் வைக்கிறதுனால கர்த்தர் உங்களையும் என்னையும் என்னவாக மாற்றியிருக்கிறார் சொல்லுங்கள், என்னவாக மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க, பரவாயில்ல, கொஞ்சம் பேர் கை தூக்கலை, என்னாச்சு, என்னமானா இருக்கீங்க நீங்கள், நீதிமான் இல்லாமல் நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடிகிறதா. இன்னொரு வசனம் வாசிங்கன்னா விளங்கிக் கொள்ளலாம், ரொம்ப எளிமையான அற்புதமான சத்தியம். வாசிப்போம், ரோமர்கள் நிருபம் 4:25 வசனத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், அதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது. கவனிச்சு வாசித்தோம்னா ரொம்ப அற்புதமான விஷயத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரொம்ப சிம்பிளாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எதுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ரொம்ப சந்தோஷமான தெளிவான ஒரு விஷயம். எதற்காக உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்கள், சொல்லுங்கள், திரும்ப கேட்க போகிறேன், இதில் நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா கட்டாயம் ஜெயிச்சிடலாம். எதுக்காக மரித்தார், ஏன் பாவத்துக்காக இல்லையா, எதுக்காக உயிர்த்தார். அப்போ அவர் உயிர்த்தாருன்னு நம்புறீங்களா, நம்புறீங்க. அப்போ நீங்கள் யார் சொல்லுங்கள், நீங்கள் யார், நீதிமானியா சொல்லுங்கள், நீங்கள் யார், நீதிமான்கள். எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறோம், கொஞ்சம் பேருக்கு வந்து இன்னும் அந்த பழைய தாட் இருக்கிறது இல்லையா, நான் வந்து ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் செஞ்சு நீதிமான் ஆகிறதுக்கு ஒரு ஜென்மம் போதாது, இன்னொரு ஜென்மமும் இல்லை. நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா, உங்களுடைய நீதியினால் நீங்கள் ஒருபோதும் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதனால தான் அவருடைய நீதியினால் நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்கிறீங்க. மரித்தது யாருக்காக மரித்தார், உயிர்த்தது யாருக்காக உயிர்த்தார், பாவத்துக்காக மரித்து நம்மை நீதிமானாக்குவதற்காக என்ன செய்திருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார். இப்போ இந்தியா ஜெயித்தா யார் ஜெயித்த மாதிரி இல்லையா, நான் சொன்ன பழைய உதாரணம் ரொம்ப எளிமையான விஷயந்தான். இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா யார் ஜெயித்த மாதிரி, நம்ம ஜெயித்த மாதிரி. ஆனால் நீங்கள் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து சோஃபாவில் படுத்து லேஸ் சாப்பிட்டதோடு சரி, மற்றபடி நம்ம ஒரு முயற்சியும் என்ன செய்யலை,
எடுக்கல. ஆனால் கிரவுண்டில் விளையாண்டவங்க என்ன பண்ணாங்க, வேர்க்க வெறுவிற்க அங்கேயும் இங்கேயும் ஓடி பந்த பிடிச்சி வீசி எல்லாம் பண்ணி அவங்கெல்லாம் உழைச்சி அவங்க ஜெயிச்ச உடனே நம்ம சந்தோஷத்தில் ஒரு அரை கிலோ லட்டு சாப்பிட்டாச்சு. நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடியாது. கேட்டால் யார் ஜெயிச்சிட்டான், இந்தியா ஜெயிச்சிட்டான். நாம் எப்படி இந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நாம் யார், இந்தியர்கள். இந்தியர்களாக இருக்கிறதுனால அவங்க ஜெயிச்சா இந்தியா ஜெயிச்சா யார் ஜெயிச்ச மாதிரி. ஆனால் அவங்க தோத்துட்டாங்கன்னா இல்லையா, இன்றைக்கி எனக்கு சாப்பாடு வேண்டாம், வீட்டை சொன்னேன் ரொம்ப நல்லது, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா மிச்சம். அவங்க தோத்துட்டாங்க, யாருக்கு சோகம் ஆயிடுது, நமக்கு சோகம். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா சம்மந்தமே இல்லாத விளையாட்டே தெரியாதவங்கலாம் ரோட்டில் பட்டாசுலாம் வடித்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை பார்க்கலும் மிகவும் உன்னதமான உண்மை என்னவென்றால், அவர் ஜெயித்தார் என்றால் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நானும் என்ன செய்திருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன். அவர் எனக்காக மரித்தார், ஆகினால் என் பாவங்கள் பரிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக உயிர்த்திருக்கிறார், நான் அவருடைய மரணத்தினால் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக. அப்போ பழைய ஏற்பாடு முறை எப்படி இருக்கிறது என்றால், நீதி செய்தால் நீதிமான், அது யாரும் செய்ய போகிறதில்ல முடியாத காரியம். இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், கர்த்தர் உங்களை நீதிமானாக ஆக்கியிருக்கிறபடினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும். நான் சொல்கிறது நல்லா விளைக்கணும், பழைய ஏற்பாட்டில் நீதி செய்தால்தான் நீதிமான், அது சாத்தியம் கிடையாது. இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பாவத்தை பரிகரித்து ஜெயித்ததுனால உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறதுனால இப்போ நீங்கள் நீதிமானாக இருக்கிறதுனால என்ன செய்யலாம், எது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க, செஞ்சு ப்ரூவ் பண்ணுறதா அல்லது ஏற்கனவே ஜெயித்ததுனால ப்ரூவ் பண்ணி வாழ்கிறதா. நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா, இப்போ நீங்கள் நீதி செய்கிறீங்க எதனால், இதெல்லாம் செஞ்சு நான் நீதிமான் ஆக போகிறேன் அப்படி கிடையாது. ஏ கர்த்தர் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறபடினால நான் என்ன செய்ய போகிறேன், நீதி செய்ய போகிறேன். கை உயர்த்தி ஆமேன் என்று சொன்னேன். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரையிங், நான் செஞ்சு முயற்சி பண்ண போகிறேன் என்பதை மாறி கர்த்தர் செய்வதற்கான பலனை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் நான் இப்பொழுது சந்தோஷமாக செய்ய போகிறேன். பவுல் சொன்னார் அல்லவா, நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது செய்ய முடியல, தீமை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் அதையே தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த மாத்திரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நம்ம என்னவாக மாற்றிவிட்டார், நீதிமானாக. அதே ரோமர்கள் நிருபத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, கவனிச்சு பாருங்கள். ரோமர்கள் நிருபம், இந்த நீதி செய்கிறது எப்படி ஈஸியாக மாறுது இல்லையா, பழைய ஏற்பாட்டில் தலைகளாக நின்னாலும் செய்ய முடியல, புதிய ஏற்பாட்டில் நீதிமானாக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியும், நீதி செய்ய முடியும். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, என்ன பலன் நமக்கு இருக்கிறது. நான்காம் வசனத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மேலும் பிதாவின் மகிமையினாலே, ரோமர் 6:4 எல்லாரும் இணைந்து வாசிப்போம், வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். அப்போ புதிதான ஜீவன், சத்தமாக சொல்லுங்க, என்ன ஜீவனுங்க, புதிதான ஜீவன். இந்த புதிதான ஜீவனை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ சுயபலத்தில் பாவத்தையோ சோதனையோ நான் ஜெயிக்க முற்பட்டு அது என்ன என்ன செய்து விட்டது, ஜெயித்து விட்டது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், பாவத்தை ஜெயித்தவர் இப்போ எங்கே இருக்கிறார், எனக்குள் இருக்கிறதுனால நான் இப்பொழுது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, நான் என்ன செய்ய முடியும், பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெயிக்க முடியும். சுயபலத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா இன்றைக்கும் தோல்வி தான் வரும், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ புதிய ஜீவன் வந்திருக்கிறது. இந்த புதிய ஜீவன் யாருடைய ஜீவன் என்று கேட்டால், மரணத்தை ஜெயித்த ஜீவன், பாவத்தை ஜெயித்த ஜீவன், பிசாசை முறியடித்த ஜீவன் இப்போ நமக்குள்ளே இருக்கிறபடினால, இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னிலும் என் மூலமாகவும் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார். 5 வாசித்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறது, வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும், எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்றேன், ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் ஃபாலோ பண்றார். இயேசு யாருக்காக மரித்தார், யாருக்காக உயிர்த்தார், அவ்வளவுதான். இந்த கனெக்ஷன் எதனால வருகிறது, போன வாரம் சொன்னோம் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா, இந்த கனெக்ஷன் எதனால வருகிறது, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் அவர் ஜெயித்தால் நான் ஜெயித்த மாதிரி, அவர் ஜெயித்திருக்கிறார் ஆகினால் அவருடைய பிள்ளையாக என்னையும் என்ன செய்ய போகிறார், ஜெயிக்க வைக்க போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீர்கள். ஆமா ஆமா, எப்படி ஜெயிக்கிறது உறுதியா சொல்ல முடியும், ஏன்னா 95,000 கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்க, அங்க ஒண்ணுமே கிடையாது, அதையெல்லாம் ஜெயித்தவர் தான் இப்ப எங்க இருக்கிறாரு, உங்க இருக்கிறார், அங்க போக வேண்டாம், இங்கே இருக்கிறார்,
உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் ஜெயித்தது போல உங்களை என்ன செய்வார்? ஜெயிக்க வைப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னொரு ரெண்டு வசனத்துல நம்ம முடிக்க போகிறோம். ஒன்று ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. இப்போ ஃபியூச்சர் ஹோப் இருக்கிறோம், சொன்னாலே கிறிஸ்தவ வாழ்க்கை இம்மை, அப்புறம் என்ன இருக்கிறது? மறுமை. மறுமை குறித்து ஒரு வசனம் வாசிச்சுட்டு இம்மை குறித்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மறுமை குறித்து தான அற்புதமான ஒரு வார்த்தை. எல்லாரும் இணைந்து வாசிப்போம், வாசிக்கலாம். ஒன்று பேதுரு ஒன்று மூன்று நான்கு வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும். அப்போ வாடாத மாசற்ற அழியாத ஒரு சுதந்திரத்திற்காகவே கர்த்தர் உங்களை இணையம் என்ன செய்திருக்கிறார்? மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார். இந்த சுதந்திரம் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்தில் பைபிள் சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது இல்லையா? ஆமேன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப நன்மை தான். உங்களுக்கு என்ன இருக்கிறது? அங்கேருந்து என்னங்க பிரயோஜனம்? இங்கே வேணமில்லை, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதனால தான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் மறுமை மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும். அப்போ அங்கேயும் ஒரு வீடு இருக்குது, அப்புறம் இங்கேயும். அது வாடகை வீடு தானே இங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு என்ன வீடு கொடுக்க முடியும்? சொன்னவங்களுக்கெல்லாம் கிடைக்கும், திரும்ப ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்ன வீடு கொடுக்க முடியும்? சிலர் தான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள்லாம் எங்கெங்க வீடு வாங்க போகிறோம் இல்லையா, இந்த சம்பளத்தில் விலைவாசி இப்படி உயரும் பொழுது இந்த ஜென்மத்தில் நாங்கள் என்ன செஞ்சுக்க மாட்டோம், வாங்கிக்க மாட்டோம். அதான் சொல்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார். நானாக வாங்கிக்க முடியாது, ஆனால் எனக்குள் இருக்கிறவர் வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர். அவர் நினைச்சார்னா நேர்த்தியான இடத்துல, ஏதோ ஒரு சந்து பந்துக்குள்ள இல்லையா, அங்கே இல்லை, நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமைன்னு என்று சொல்ல போகிறீங்க? நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நம்ம கல்லறைக்கு ஆப்போசிட்டில் இருந்தார். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியாதான், ஆப்போசிட்டில் தான் அவங்க வீடு. அவர் இப்படி சாட்சி சொன்னார். எப்படி சாட்சி சொன்னார்னா, இந்த ஜென்மத்தில் நம்மலாம் வீடு வாங்கிக்க மாட்டோம், வேணால் ரோடு கிராஸ் பண்ணி அங்கே வேணால் போவோம். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியிறதா, இப்படி தான் நம்ம வாழ்க்கை முடிய போகுது போல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் அவங்க உள்ளத்துக்குள்ளே ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து ரோடு கிராஸ் பண்ணி போகாமல் இந்த பக்கம் நல்ல வீடு வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மறுமையில் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, எங்கேயும் இருக்கிறது. இம்மையிலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும்? நன்மை தர முடியும். மறுமை பரலோக வாழ்க்கையினுடைய ஒரு முன் ருசி தான் கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை. நான் இதை ரொம்ப எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். பரலோகத்துக்கு போனால் யார் இருப்பா சொல்லுங்க? யார் இருப்பாங்க? பிரதானம் அதான் முக்கியம். யார் இருக்காங்க? கிறிஸ்து இருப்பார். இங்கே யார் இருக்கா? இருக்கிறார். அப்போ என்ன இங்கேயே இருந்துக்கலாமா? இங்கே மற்றவங்களாம் இருக்காங்க. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியுறதா? அப்படி இல்லை, விளங்கி கொண்டால் புரிந்து கொள்ள முடியும். அங்கே இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து முன் ருசி மாதிரி. சொல்லுங்க, இங்கே இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? முன் ருசி. முன் ருசின்னா உங்களுக்கு புரியும் அல்லவா? நீங்கள் மதியானம் குழம்பெல்லாம் செஞ்சு மற்றவங்களுக்கு பரிமாறுறக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க? என்ன பண்ணுறீங்க? புதுசாக செய்கிறவங்க முன் ருசி பார்த்தே அரைக்குண்டாவை காலி பண்ணிடுவாங்க அல்லவா? முன் ருசி பார்க்குறீங்க, முன் ருசியிலேயே எல்லாம் தெரியும், ஓ நல்லா இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாயில் வச்சது நல்லா இருக்கும் போகிறது. அப்புறம் என்ன பண்ணுறது? டேம் கட்ட வேண்டியதான். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? போட்டு முழு ருசி வருகிறது. அதுபோல் நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கை என்ன ருசி தான்? முன் ருசி. ஆனால் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது நாம் யாரை போலவே இருப்போம்? அப்போ நம்ம சரீரம் மறித்தோன்னு அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்போது மண்ணோட மண்ணாக போயிடுச்சு அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அது உண்மை, ஒரு வகையில் உண்மை. ஆனால் இன்னொரு வகையில் இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. என்ன என்று கவனிப்போம் என்றால், பிரதான தூதன் எக்காலம் ஊதும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சொல்லுங்கள் எப்படி எழுந்திருப்பாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பாங்க கவனிச்சு பார்த்தீங்களா? சில ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டெத் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, போய் அந்த கல்லறையில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சத்தை வெளியில் எடுத்து அவங்களுக்கு பிடிச்சமான சாப்பாட்டையெல்லாம் ஊட்டி என்னென்னமோ பண்ணி எப்படியாவது ஒரு சந்தோஷத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் எப்படி நமக்கு சொல்லியிருக்கிறது என்றால், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் சொல்லுங்கள், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் விழுந்திருக்கும். அப்போ சிலருக்கு ஆக்சிடென்ட்லேயோ
அதாவது வியாதியின் கோரத்தினாலேயோ அவங்க முன்னே இருந்த அந்த கம்பீரம் இப்போ என்ன செஞ்சுருக்காது, இருந்திருக்காது. அதனால நான் சில அடக்கத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன், அதை பெட்டியை மூடியே வச்சுருப்பாங்க, வச்சு ஒரு முன்னாடி ஒரு ஃபோட்டோ மாத்திரம் வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா ஃபோட்டோவில் இருக்கிற ஆளுக்கும் பெட்டிக்குள்ளே இருக்கிற ஆளுக்கும் பார்த்தா எந்த விதமான சம்மந்தமே இருக்காது, அவ்வளோ கோரமாக இருந்திருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்து வரும் பொழுது பிரதான தூதன் எக்கால சத்தம் ஊதும் பொழுது அவர்கள் எந்த நிலைமையில் மரித்தார்களோ, எப்படி அவங்க மரணம் வந்ததோ, அதை குறிச்செல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அப்போ அவங்க எழும்பி வரும் பொழுது, அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அழகாக இருந்ததை பார்க்கணும், அப்போ ரொம்ப நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்கலாம் அப்போ நல்லா இருப்பாங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியும், சரியான பிஎம்ஐ இல்லையா, உயிர் தெரிந்த பிஎம்ஐயோட தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நான் சொல்கிறேன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நிச்சயம் என்னவென்றால், இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தோடு முடிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் கடைசி வசனங்கள் நாம் வாசித்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம், 55லிருந்தே வாசிப்போம். வாசிக்கலாம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், அப்புறம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். 57 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அப்புறம் 58 வாசிப்போம். ஆகையால், ஆகையால்னு என்ன அர்த்தம்? அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே என்ன நாம செய்ய போகிறோம்? எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்காது, விருதாவாய் போகாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியை எப்பொழுதும். அப்போ என்ன சிம்பிளான விஷயம் என்னன்னா, மறுமை குறித்து வாடாத நித்திய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இம்மையில் நம்ம என்ன பண்ணணும் என்று கேட்டால், மரணத்தை ஜெயித்தவர் நமக்கு வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால அவரை முன்னிட்டு அவரை முக்கியப்படுத்தி நீங்கள் எடுக்கிற எந்த பிரயாசமும் என்னவாய் போகாது, வேஸ்ட்டாக போகாது. ஏன் வேஸ்ட்டாக போகாதுன்னு கேட்டோம்னா, ஜெயித்தவர் உங்களோட கூட இருக்கிறதுனால உங்களை கட்டாயம் ஜெயிக்க வைப்பார். இது புரிஞ்சிருச்சுன்னா அசையாதவர்களாய் உறுதி உள்ளவர்களாய் முன்ன செஞ்சது காட்டணும், இப்போ எப்படி செய்ய வேண்டும், அதிகமாக முயற்சி எடுக்கணும். காரணம், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். எளிமை நிற்க போகிறோம். எல்லாரும் இணைந்து உன்னதமான தேவனை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். உயிரோடு எழுந்தவர், சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், இந்த நாளில் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடியவர்களாக உன்னதமான தேவனை நோக்கி நாம் ஆராதனை செய்யும்படியாக இருக்கிறோம். அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமான தேவனாக இருக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், ஜெயித்தவர் என்னில் ஜீவிக்கிறார், ஆகினாலே என்னையும் ஜெயிக்க வைப்பார். வாய் திறந்து சொல்லுங்கள், ஜெயித்தவர் என்னில் ஜீவிக்கிறார், என்னையும் ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைக்காக, ஓ இப்போ மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் சகலவற்றையும் அவர் ஜெயித்தவராக இன்றைக்கு ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையை போலவே மாற்றும்படியாக அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருமாக வாய் திறந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து எங்களுக்காய் மீண்டும் வரப்போகிற உன்னதமான தேவனே, மரித்தேன் ஆகிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தின் திறவுகோள்களை உடையவராகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. Amen, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Amen, Alleluia, Yesuve, Alleluia, Hosanna, Amen, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. நீங்கள் நல்ல ஆண்டவரே, அற்புதமான காலை நேரத்தை உம்முடைய கிருபையை நினைத்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உயிரோடு எழுந்தவராக
மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவராக எங்கள் வாழ்க்கையிலே வெற்றி சிறந்த தேவனாக நீர் வீற்றிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை. நிச்சயமாகவே எங்களுக்கு நல்ல முடிவுண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. காரணம், எங்கள் நம்பிக்கை நங்கூரம், எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகிற அறிவினால் வரக்கூடிய விடுதலை உடைய மக்களின் வாழ்க்கையின் அனுபவமாக மாறுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வெற்றி சிறக்க பண்ண போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துக்க வீடுகளை மறுபடியும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த சத்தியத்தினால் அவருடைய உள்ளங்களில் ஆறுதல் பெருகுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹோசன்னா.